ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல் அனைவருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல் சார்பாக கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் வந்து அன்னதான சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோடய பையனோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் செய்யணும்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அங்கே அன்னைக்கு வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல அதனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு சாப்பாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பாடு சொல்லிட்டு ரெண்டு ஐட்டம் நாங்கள் செஞ்சோம் வெஜ்ஜு சாப்பாடு பார்த்திங்கன்னா லெமன் சாதம் தேங்காய் துவையல் நான்வெஜ் ஐட்டம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சால்னா ஸோ இது வந்து ஒரு நாற்பது பேத்துக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேற எந்த நோக்கத்துக்காக இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் அன்னதான சாப்பாடு போடும்போது அந்த வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சமைச்சதால் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறோம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஒரு பார்ட்டி வைக்கிறோம்னா நம்மளே வீட்டு வேலைகளில் செஞ்சலாம் ஸோ பார்த்தீங்கன்னா குயிக்காக எல்லா ஜாம்களையும் நம்ம நறுக்கி வச்சுட்டோம்னா மசாலா பொருட்கள் எல்லாமே தேங்காய் அரைக்கிறதுலேருந்து எல்லா மசால்களையும் எடுத்து வச்சு இப்படி ஒவ்வொரு வேலையும் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேங்க ஸோ வந்து பிரியாணிக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் ஸோ அதனால் பச்சை மிளகாவை நான் கூடுதலாகவே இருக்கேங்க இந்த மாதிரி எங்களுக்கு செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடச்சிச்சுன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் கிடச்சிச்சு ஸோ தான் டிசைட் பண்ணோம் இப்படி செய்வோமா செஞ்சு போடுவோம் இப்படி வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சாப்பாடை வந்து அன்னதானமாக போட்டோம்னா நமக்கு ஏழு ஜென்மத்துக்கு அது ஒரு புண்ணியம் தாங்க ஸோ அதனால் இதை நாங்கள் டிசைட் பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சோம் பிரியாணிக்கு கொத்தமல்லி புதினா இதை வந்து நைட்டே நாங்கள் வந்து ஆஞ்சி வச்சாச்சுங்க ஆஞ்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஸோ அதை வந்து கழுவி நான் எடுத்துக்கிறேங்க அதில் வந்து மண்கள் இல்லைன்னா தூசி ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி ரெண்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஸோ அதையும் ஒரு சைடு வச்சுட்டா நம்மளுக்கு பிரியாணி போடும்போது அப்படியே பார்ட் பார்ட்டாக நம்ம வந்து பட்டை சோம்பு கிராவு போட்டு அப்படியே தனித்தனியாக எடுத்து போட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பிரியாணிக்கு நாங்கள் வந்து வட்டையை அடுப்பில் வச்சாச்சுங்க ஸோ முதல்ல ரைஸை வேக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தண்ணி அதோட சேர்த்து கொதிக்க விட்றோங்க ஸோ வந்து நாங்கள் ரைஸை வடிக்க தான் போகிறோம் அதனால் தேவையான அளவு அளந்து தண்ணி ஊற்றலை இப்போ பாருங்கள் ரைஸை வந்து நல்லா நான் கழுவி எடுத்துக்கிறேங்க ஸோ களைஞ்சி வச்சுட்டோம்னா ரைஸும் நல்லா ஊறிடும் அதுவும் இல்லாமல் பிரியாணிக்கும் ரெடி ஆயிரும்ன்றதுக்காக முதலே நல்லா களைஞ்சி வச்சுட்டேங்க நாங்கள் களைஞ்ச தண்ணியை வந்து எங்கள் மாட்டுக்கு உழுதடியில் ஊற்றிடுவோங்க எங்கள் மாடு குடிச்சிரும் ஸோ வந்து அது ரொம்ப நல்லது மாடுக்கு சத்து ஸோ மாடுக்கு இந்த மாதிரி குளுதாடி தண்ணி குடிச்சிச்சுனா அவங்களுக்கும் சத்து ப்ளஸ் அந்த பாலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு புழுங்கல் அரிசி அதை வந்து படியில் அளந்து போடணும் ஒன்றரை படி அரிசி ஸோ படியில் அளந்து போட்டு அதை அதையும் அலசி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு களைஞ்சி வச்சுக்கலான்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து வேலையை வந்து பிரித்து செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்காது நம்மளுக்கு ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக பார்ட் பார்ட்டாக நாங்கள் அந்த வேலையை செஞ்சோங்க தண்ணியை நல்லா களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு போய் குளுதாடியில் ஊற்றிடுவோங்க ஸோ மாடு குடிச்சிரும் ஸோ மாட்டுக்கு ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ தண்ணி வந்து நல்லா தளத்தளம் கொதிக்குதுங்க பிரியாணி அரிசியை சேர்த்துக்கிறோங்க நான் ஆல்ரெடி ஒரு சிக்கன் பிரியாணி விறகடுப்பில் செஞ்சு சிக்கன் தம் பிரியாணி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ ஃபார்ம் ஹவுஸ் கிராம சபையில் சேனலில் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இது ஃபுல் வீடியோனால நான் பார்ட் பார்ட்டாக தான் எடுத்தோம் ஸோ வேலையும் வந்து சீக்கிரம் முடிக்கணும் டைமுக்குள்ள அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் ஃபுல் வீடியோவை எடுக்கல பார்ட் பார்ட்டாக எடுத்தோம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் வந்து அடுத்தடுத்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஷோராக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு பட்டை சோம்பு கிராம்பு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எல்லாம் புதினா எல்லாம் நம்ம தூவி விட்டோம்னா அந்த ரைஸும் மசாலா வாடையோடு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா விறகடுப்பில் புழுங்கல் அரிசி வேக வைக்கிறதுக்காக தம்மில் தண்ணி ஊற்றி நாங்கள் வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசிக்காக ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா விறகடுப்பில் வந்து புழுங்கல் அரிசி வச்சுருக்கோம் புழுங்கல் அரிசி எதுக்கு பார்த்திங்கன்னா லெமன் சாதங்கின்றதுக்காக ஸோ அதையும் நல்லா நாங்கள் ஊற வச்சுட்டோம் ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அரிசியை வந்து நாங்கள் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறோங்க நாங்கள் விறகடுப்பில் தான் செய்கிறோம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் விறகடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப லைட்டாக ரொம்ப தீ வந்து கொஞ்சம் கம்மியாக அறியும் போக போக பார்த்திங்கன்னா அப்படி நின்று எறியும் ஸோ வந்து இப்போ நான் அரிசியை நல்லா களைஞ்சி நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டேங்க இப்போ இன்னொரு சைடு கல்ல வச்சு நாங்கள் வந்து சிக்கன் சால்னாக்காக ரெடி பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா மூணு அடுப்பு நாங்கள் வச்சுருக்கோம் ரெண்டு விறகடுப்பு ஒரு வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுன்ற காரணத்துக்காக இப்போ சிக்கன் சால்னாக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் அப்கம்மிங் வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா அதுவும் இல்லாமல் ஒரு ஐம்பது பேத்துக்கு சிக்கன் சால்னா எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பட்டை சொம்பு கிராம்பு போட்டு தாளித்து விட்டுக்கிறேங்க எப்போயுமே நம்ம நான்வெஜ்ஜுக்கு பட்டை சொம்பு கிராம்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு விறகடுப்பு வந்து நல்லா ஸ்பீடாக எரியுதுங்க ஸோ பார்த்திங்கன்னா அடுப்பை கட்டில் விறகடுப்பில் சமைச்சோம்னா ஒன் ஆறுல நூறு பேர்த்துக்கு கூட சமைச்சி முடிச்சிடலாங்க அந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருந்துங்க நம்ம பட்டை சோம்பு கிராமெலாம் எண்ணெயிலே விட்டு வதக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பொடு தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்ச கலவைதாங்க இது ஸோ இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா அந்த சால்னா வந்து ஹோட்டல் சால்னா மாதிரி நல்ல எண்ணெய் மிதந்துக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கலரே பாருங்கள் ஹோட்டல் சால்னா மாதிரி வந்துடும் ஸோ இப்படி இந்த கலவையை வந்து எண்ணெயிலே ரொம்ப நேரம் அடிப்பிடிக்காமல் கையெடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க நம்மளுக்கு அடிபிடிச்சிடக்கூடாது அடிபிடிச்சா கும்பவாடை வந்துடும் ஸோ கையெடுக்காமல் நல்லா கலர் இந்த மாதிரி கலரில் மாறிடும் இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா மிதந்துக்கிட்டு வரும் ஸோ நம்மளுக்கு நல்ல எண்ணெயிலே வெந்துடணுங்க இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க அதனால் அடுப்பில் பட்டையை வச்சு அதை ஹீட் ஆகிட்டுருக்குங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி முதல்ல அடுப்பு சூடு பண்ணிக்கணுங்க பிரியாணிக்கு தேவைக்கான அதிக அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் நெய்யை கடைசியில் தான் ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்றேங்க இது நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோங்க ஸோ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் பட்டை சோம்பு கிராம்பு வந்து அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து கருக விடாமல் நல்ல எண்ணெயிலே வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மற்ற சாமான்லாம் நம்ம சேர்த்துடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்றேங்க எண்ணெயில இந்த மாதிரி பெரிய வெங்காயங்களை நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பிரியாணிக்கு மெயின் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம்தான் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி பழம் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா அடிபிடிக்காமல் கையெடுக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விடுங்க விறகடுப்பில் சமைக்கிறதா இருந்தால் கவனமாக சமைக்கணும் சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும் அதில் சமைக்கலாம் ஆனால் தீ வந்து நல்லா பக்கம் எரியும் நமக்கும் கையில் சூடு பற்றாமல் நல்லா கேர்ஃபுல்லாக சமைக்கணும் இப்போ எல்லா மசாலாக்களையும் சேர்த்துட்டு நான் வந்து சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடி பிடிக்கவே இல்லை நல்லா விறகடுப்பில் எரிஞ்சால் நல்லா ஈவனாக கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் ஸோ இப்போ வந்து சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ரைஸ் அதோடு சேர்த்து நாங்கள் ஒன்றோட ஒன்றா கிளறி இப்படி தம்மில் போட போகிறோங்க ஸோ எங்களோட அன்னதானம் போட வேண்டிய சாப்பாடு மேனும் ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் இது சமைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் எங்களுக்கு ஆச்சு அதுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டோம் மெனு பார்த்திங்கன்னா திரும்பி சொல்கிறேன் சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சால்னா அப்புறம் வெஜ்ஜு சாப்பாடு வந்து லெமன் சாதம் தேங்காய் துவையல் புளி வச்சுவ என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து போய் எல்லா சாப்பாடுகளையும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ வந்து இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓப்பனாக சொல்லப்போனால் நாங்கள் வந்து அன்பு கலந்து அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக செஞ்சோம் ஸோ அந்த சாப்பாடு வந்து மசாலா போட்டு டேஸ்ட் ஆகிறத விட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாகவும் அன்போடு நம்ம சமைச்சு பரிமாறினோமோ அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ எங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் சாப்பாடு செஞ்சு வீடியோ வீடியோ எடுத்து உங்களோட அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ஒரு தட்டி விடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் அதனால எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் இன்னொரு வீடியோ இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல் நன்றி வணக்கம்